நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. யாதும் ஊரே யாவரும் கேளிர், எதுவும் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவுகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சமத்துவத்தையும்
சகோதரத்துவத்தையும் ஒரே வரியில் சொன்ன தமிழர்களின் அறிவுக்கும் திறமைக்கும் மனதிற்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் நிகழ்ச்சி இது. அனைவருக்கும் என் தமிழ் வணக்கங்களை முதல்ல சொல்லிக்கிறேன். லட்சியம் இருந்தால் வெற்றிகள் நிச்சயம், இது நீங்களும் வெல்லலாம். 1 கோடி. இலியஸ் ஹாவ் என்பவரின் கனவு உலகத்தையே நாகரிகமாக மாற்றியிருக்கு. இலியஸ் தூங்கும்போது ஒரு கனவு வருது. அவர் மோசமான காட்டுவாசிகள் கிட்ட மாட்டிக்கிறார். அவருடைய கழுத்தில் ஈட்டி வைக்கிறாங்க. பயந்து எழுந்திருக்கிறார். காட்டுவாசிகள் வச்சுருந்த ஈட்டி முனையில் வித்தியாசமான ஒரு ஓட்டை இருந்தது அவர் ஞாபகத்துக்கு வருது. அது வரைக்கும் ஊசியின் பின்புறம் இருந்த ஓட்டை ஊசியின் முனையில் இருந்தால் துணிகளை ஈஸியாக தைக்க முடியும்னு கண்டுபிடிச்சார். அப்படித்தான் தையல் மிஷினுக்கான ஊசி கண்டுபிடிக்கப்பட்டது. யாரோ ஒருத்தரோட கனவு இந்த உலகத்தையே நாகரிகமாக மாற்றிருக்கு. நம்ம கனவு நம்ம வாழ்க்கையை மாற்றாதா? விஜய் டிவி ரசிகர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் கனவுகளை நிஜமாக்க போகும் ஒரு அற்புத அரங்குக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. இதுவரைக்கும் தமிழ் தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துராத பிரம்மாண்டமான முயற்சி. உலகம் முழுவதும் பல சாமானியர்களை சக்கரவர்த்தி ஆக்கிய இந்த அற்புத விளையாட்டு இப்போது நம் தாய்மொழி தமிழில். இது நீங்களும் வெல்லலாம். 1 கோடி. இந்த நிகழ்ச்சி பற்றின அறிவிப்பு வெளியானதுலேருந்து நீங்கள் கொடுத்துருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்து நாங்கள் கொஞ்சம் அசந்தே போயிட்டாங்க. அதுக்கு முதல்ல எங்களோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் உங்களை வரவேற்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, இன்னும் சில விஐபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன். முதல் விஐபி மிஸ்டர் ஹாட் சீட். லைஃப்பில் எல்கேஜியிலிருந்து எம்பிபிஎஸ் சீட்டு வரைக்கும் ஒரு சீட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த ஹாட் சீட்டுக்கு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. ஆனால் இந்த ஹாட் சீட் உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் வெல்லலாம். 1 கோடி. அடுத்த விஐபி மிஸ்டர் ஜீனியஸ். எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ராக்கெட் சயின்ஸ்லேருந்து சினிமா பாட்டு வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஜீனியஸ் நம்ம கம்ப்யூட்டர் தாங்க. அடுத்தது மிஸ்டர் மணி. ஹலோ, ஹாய் மிஸ்டர் மணி. இவர் இந்த ஷோவோட அம்பையர். டிக் டிக் டிக்னு எப்பவும் கடமை தவறாமல் சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருப்பார். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு செகண்ட் கூட நம்மளுக்காக நிற்க மாட்டார். இவர் தர நேரத்துக்குள்ள பதில் சொல்கிறவங்க இந்த போட்டியில் விளையாடிட்டே இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த நிகழ்ச்சியோட ஹீரோக்கள். வாங்க அவங்களை இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நிலாவுக்கு பல பேர் போயிட்டு வந்தாலும் முதல் முதல்ல காலடித்து வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் தான் நம்ம எல்லாருக்குமே மனசில் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி முதல் முதல்ல லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எப்பவுமே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். பல லட்சம் பேரை தாண்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த போட்டியாளர்கள் என் மனசில் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. முதல் முதலாக வரப்போகிறது கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற இன்றைய இளைய தலைமுறையின் அழகான ரெப்ரசன்டேட்டிவ் சென்னையிலிருந்து தீபிகா ரங்கன். ஏய் தீபிகா, எப்படி இருக்கு காலேஜ் லைஃப், கார்பரேட் லைஃப், சென்னை கார்பரேட் லைஃப்? கிரேட், wonderful, just great fun working at my office. என்னோட ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் பார்க்கறேன். கம், யூ ஹேவ் சீட், உட்காருங்க. தேங்க்ஸ். 5 தடவை முயற்சி பண்ணி பிளஸ் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் கனவுல மேத்ஸ் எக்ஸாம் வந்து பயமுறுத்துதுன்னு சொல்றாங்க. கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிற குடும்ப தலைவி மகேஸ்வரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேத்ஸ் எக்ஸாம் இன்னும் வந்து பயமுறுத்துதா? ஆமாம் சார். 236 × 47 எவ்வளவு? பயமுறுத்த மாட்டேன். வாங்க, சுனாமி பல பேரோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் கொடுத்தது. ஆனா தனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஆசை கொடுத்திருக்குன்னு சொல்றாரு கன்னியாகுமரியில இருந்து ஆண்டன் சகாய் அஜய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாருமே. இப்படி திரும்பி நில்லுங்க.
ஐஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார், நல்லா போயிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். வாங்க தமிழ்நாட்டுக்கே வாங்க. கண்டிப்பா உங்களுக்காக ஒரு சீட் இருக்கு. தேங்க்ஸ். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் எப்படி வளர்க்கணுங்கிறதுல ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெச்ஆர் மேனேஜர் சென்னையில இருந்து துர்கா தேவி. விழுப்புரத்திலிருந்து தேவராஜ். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட கை வண்ணங்கள் அவர் பண்ற விஷயங்களா ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு சீ யுவர் சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவர் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மற்ற ஆர்டிஸ்ட் விட அவர் ட்ரெடிஷனல் பெயிண்டிங்னா என்ன? தஞ்சூர் பெயிண்டிங் அந்த மாதிரி அது படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நான் மாடர்ல வந்துட்டேன், ட்ரெடிஷன் மறக்கலாம்னா. உங்க வாழ்க்கையை வண்ணமயமா மாத்துங்க. வாங்க உட்காருங்க. சிங்கம் டைலாக் எனக்காக சொல்லலாம், விளையாடும் போது சொல்லலாம். அதுக்கு நீங்க ஹாட் சீட்டுக்கு வரணும். ஓகே. இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. கூகுள் மாதிரி ஒரு பெரிய வலைதளத்தை சொந்தமாக உருவாக்கணும் தான் இவரோட கனவுன்னு சொல்றாரு. சென்னையிலிருந்து லோகேஷ் குருநாத். ஹலோ சார், so excited to meet you. Excited if you do it. உங்களுக்காக காத்துருக்கேன். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். Wish you all the best. Yeah, thanks a lot. Come, please join us. நேத்த பத்தி கவலை இல்லை, நாளைக்கு பத்தியும் கவலை இல்லை. என்னோட வாழ்க்கைங்கிறது நான் வாழ்றது இன்னைக்கு ஒரு நாள் தான்ட்டு உற்சாகமாக சொல்றாங்க. கோவையில இருந்து சாந்தா எலிசபெத். இதே மாதிரி இவரோட வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம இன்னைக்கு வாழ்க்கை இப்ப இருக்கிறதா சார் பிரசன்ட். நான் நேற்றையும் கவலை இல்லை, நாளை பத்தி கவலை இல்லை. ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசணும் எதிர்பார்க்கறேன். நீங்க ஹாட் சீட்டுக்கு வரணும். தேங்க் யூ. வாங்க உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பை பிரச்சனைகள் மூலமாக தான் கடவுள் நம்மளுக்கு தருவாருன்னு உறுதியாக சொல்ல வராரு. திருச்சியிலிருந்து ஃபைசல். ஹலோ சார். ஹாய். ஐம் குட் சார். ஐ வாண்ட் டு சே எ போயம் ஃபார் யூ. போயம்? யா யா சொல்லுங்க ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டுருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எஸ். கலையும் இலக்கியத்தையும் கரைத்து குடித்த புலிக்கு பிறந்த சிங்கமே எங்கள் சரவணா. காக்கா காக்க என்று வருபவர்களை நேருக்கு நேர் நின்று அகரம் மூலம் உதவிக்கரம் நீட்டும் ஆதவனே. கட்டுண்ட நெஞ்சமும் உறக்கம் மறந்த உழைப்பும் கொண்டு எங்கள் உயிரிலே கலந்த பேரழகா. உன் ஏழாம் அறிவு கொண்டு வெற்றி சரித்திரம் பல படைக்க வாரணம் ஆயிரம் திரைசூழ வருபாடு. வெற்றி வாழ்த்து. பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்காரு, ஆனால் படிக்கிறத நிறுத்துறதே இல்லை. 13 டிகிரி முடிச்சிருக்கிற திருச்சியில இருந்து வந்திருக்கிற வெங்கடேஸ்வரன். 13 டிகிரிங்களா? எஸ் சார். அது மறக்காம ஒரு வரிசை சொல்ல முடியுங்களா? எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. இப்படி திரும்பி நில்லுங்க. பிகாம், எம்காம், எம்ஏ ஹிந்தி, எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்பிஏ, எம்ஃபில், பிஎட், டிசிஏ, டிசிஹெச் அண்ட் பிஜி டிப்ளமா இன் யோகா. இன்னைக்கும் நான் மாணவனாக தான் இருக்கேன். உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்க போது, எங்களை கூச்சப்பட வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள். திரு அன்றைய திரையுலக மாறுகின்றேன் அப்பா, இன்றைய திரையுலக மாறுகின்றேன் நீங்கள். நீங்கள் அம்மா சொல்லாமா அப்பா சொல்லாமா? அம்மா தாங்க வரும். கேள்வியாக கேட்குறாரு நீங்கள். முதல் பையன் நீங்கள். இனிமேல் என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் கம் ஜாயின் அஸ். படிக்க பணம் இல்லாமல் ஒரு வருஷ படிப்பை நிறுத்தி வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்த பணத்தில் படிச்சு இன்னைக்கு டீச்சரா வந்திருக்கிற கோயம்புத்தூர்ல இருந்து நிர்மலா தேவி. உங்களை பத்தி சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. ரொம்ப சந்தோஷம். படிப்பு எதனாலையும் நிறுத்த முடியாதுன்ட்டு ஒரு எடுத்துக்காட்டாக கூட நீங்க இருக்கீங்க. தேங்க் யூ சார். எப்படி இருக்கு டீச்சர் ப்ரொஃபஷன்? திருப்தி இருக்கீங்க? நான் இப்போ கம்ப்யூட்டர் டீச்சரா இருக்கறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடிங்களா? எஸ் ரெடி. கலக்குங்க வாங்க, உங்களுக்கு ஒரு சீட் இருக்கு. என் முன்னால
கனவுகளுக்கு கைகால் முளைச்ச மாதிரி 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் முகத்துலேயும் சந்தோஷமான சிரிப்பை பார்க்க முடியுது. உங்களோட புன்னகை வெற்றி புன்னகையாக மாறணுங்கிறது என்னோட ஆசை. நிறைவேற்றுங்க. ஓகே, இப்போ பல ஊர்லேருந்து பல மைல் தூரத்தை கடந்து இங்கே வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி இருக்கிற 10 அடி தூரத்தை கடந்து ஹாட் சீட்டுக்கு போக போகிறது யார்? யார் போக போகிறீங்க? அதை இப்போ முடிவு பண்ணுறது மின்னல் விரல்கள். இப்போ ஒரு கேள்வி உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வரும், அதற்கு 4 பதில்கள் இருக்கும். அதை நீங்கள் சரியாக வரிசைப்படுத்தணும். நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு யார் குறைந்த நேரத்தில் பதில் சொல்கிறீங்களோ அவங்க இந்த ஹாட் சீட்டுக்கு வந்து என்னோட விளையாட முடியும். இது மூளைக்கு மட்டுமான கேள்வி அல்ல, உங்களோட விரல்கள் அதை விட அதிவேகமாக வேலை செய்யணும். ஓகே, ரெடி? ஆல் யோர் ஐஸ் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். எல்லா கவனமும் சிதற விடாமல் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த கேள்வி இதோ. ஒரு தமிழ் திரைப்படத்தின் தலைப்பு கிடைக்கும்படி இந்த சொற்களை வரிசைப்படுத்தவும். ஒரு தமிழ் திரைப்படத்தின் தலைப்பு கிடைக்கும்படி இந்த சொற்களை வரிசைப்படுத்தவும். And your options are A. பிறக்கும், B. தை, C. வழி, D. பிறந்தால். பிறக்கும், தை, வழி, பிறந்தால். Time's up. ஓகே, இதற்கு சரியான வரிசை என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் பி தை, டி பிறந்தால், சி வழி, ஏ பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும். இது சரியான வரிசை. இதுல எவ்வளவு பேர் சரியான பதில் கொடுத்துருக்கீங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓ, 7 பேர் சரியான வரிசை சொல்லிருக்கீங்க. ஆனா மின்னல் விரல்களுக்கு சொந்தக்காரர் தேவராஜ். முதலே சொல்ல மாதிரி முதல் ஹாட் சீட் கண்டெஸ்டன்ட். இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி பார்த்துருக்க யாருமே இவரை மறக்க முடியாது. வண்டர்ஃபுல், கங்கிராட்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. வாங்க, நம்பவே முடியல. நீங்களும் வரலாம் 1 கோடி. இந்த நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளர் தேவராஜ் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காரு. ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் படிச்சுட்டு இருக்கிறாரு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கார் தேவராஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எனக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. என்னோடய முதல் ஹாட் சீட் கண்டெஸ்டன்ட் நீங்கள். என்னோடய ஞாபகத்துலேருந்து, என்னோடய மெமரிஸ்லேருந்து உங்களை எரேஸ் பண்ணவே முடியாது. பல லட்சம் பேர் இந்த சீட்டுக்கு வர்றதுக்காக நிறையா கனவுகளோட நிறைய ஆசைகளோட போட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய முந்திட்டு முதலாக வந்திருக்கீங்க தேவராஜ். தேங்க்யூ சார். என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னா என்னோடய பெற்றோருக்கு நான் நன்றி சொல்லணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு, நெக்ஸ்ட் ஸ்டார் விஜய், பொதுமக்கள், என்னை என்கரேஜ் பண்ண எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ். இனிமேல் நீங்கள் ஸ்டாரு. விழுப்புரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை அடையாளம் தெரியும். கண்டிப்பாக சார். உங்கள் கூட யார் வந்திருக்காங்க? என் கூட என்னோடய ஃப்ரெண்ட் தயாலன். தயாலன், ஹாய். பாபு, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். சும்மாலாம் சொல்லக்கூடாது. இல்லை சார், நிஜமாவே உங்களுடைய அயன் படம் நிறைய முறை பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் 20 முறை மாதிரி பார்த்துருக்கேன். ஓ, உங்களுடைய மாற்றான் படத்தை ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன் சார். எப்போ சார் வரும் மாற்றான் படம்? ஜூன் ஜூலையில் ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அதுலேயும் நிறையா முயற்சிகள் பண்ணியிருக்கோம். ஓகே, முதல் ஹாட் சீட் கண்டெஸ்டன்ட் தேவராஜ். எல்லோரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஊரில் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. நண்பர்கள் பார்த்துட்ருப்பாங்க. இப்போவே நீங்கள் ஜெயிச்ச மாதிரிங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்க்கலாம். வீடியோ கிளிப் ப்ளீஸ். என்னோடய பேர் தேவராஜ். என்னோடய சொந்த ஊரில் நான் +2 முடிச்சுட்டு மகாபலிபுரத்தில் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பண்ணேன் நான். அது என்னோடய சித்தப்பா தான் சேர்த்துக்கிட்டாங்க. நான் டிசைனராக சென்னையில் 4.5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கிராமத்தில் எப்படி நான் நண்பர்களோடு இருந்தனோ அதே மாதிரி நல்ல நண்பர்கள் நான் ஒர்க் பண்ணுற சென்னையிலும் இருக்காங்க. நகரத்து வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கும் நான் ரொம்ப வித்தியாசத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு பேச்சு, அன்பான ஒரு பழக்க வழக்கங்கள், டென்ஷனே இல்லாமல் ஒரு தூக்கம், அப்படி வந்து அந்த சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கிறேன் நான்.
ஸோ நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது இங்கே இருக்கிறவங்களால தான் முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நான் இங்கே ஜீவான்ற என்னோடய ஒய்ஃபை நான் செலக்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த லைஃப் வந்து சந்தோஷமாக கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஹரிதேவ் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பையன் பிறந்திருக்கிறான். 4 மாதம் ஆச்சு அவன் பிறந்து. அது என்னோடய லைஃப்பில் ப்ளஸ் ப்ளஷர். உங்களோட பகிர்ந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னோட குறிக்கோள் இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிராமத்தில் நான் புதுமையான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்றதுல சின்ன வயசுலேருந்தே ஈடுபாடு அதிகம். இதெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி. அந்த நிகழ்ச்சியில் 1 கோடி வரைக்குமே என்னோடய அச்சீவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். நான் வாவ் நிச்சயமாக உங்கள் கனவுகள் நிறைவேறணும். எப்படி இருந்தது குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பார்க்குறக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹரி, ஹரிக்கு இது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ். நான் டிவி மூலயமா உங்கள் மூலயமா கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஏன்னா நான் எங்கள் வீட்டு கூட ஒன்று கூப்பிட்டு போகல. நான் என் கூட தான் இருக்கேன் என் பையன். ரொம்ப இமோஷனலாக தெரியுது, சந்தோஷமாக இருக்கு. ஆனந்த கண்ணீர் வருது எனக்கு. தெரியுது ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் பையனுக்கு என்ன கனவு வச்சுருக்கீங்க? பையனை என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? பைலட். பைலட், சூப்பர். நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் நான் வந்து ஃப்ளைட்டை பார்க்குறப்போ கீழே விழுந்துட்டேன். நான் கீழே விழுந்து இந்த கை ப்ரோக் ஆகிடுச்சு. ஓ, சுவனிலேருந்து எனக்கு ஃப்ளைட்னா ஒரு அப்படி இருந்துகிட்டே இருக்கு, கனவுலே இருந்துகிட்டு இருக்குது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ், ஃபஸ்ட் சான்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. நல்ல கனவு. என்னோடய பையன் கனவு உங்கள் பையனுக்கும் பிடிக்கணும், உங்களை பெருமைப்படுத்தணும். பையன் பைலட் ஆகணும். ஒரு சின்ன ரூல்ஸ் ப்ரீஃப் பண்ணோம். ஆடியன்ஸ்க்கும் இந்த ப்ரோக்ராமோட ரூல்ஸை தெரிவிக்கணும். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ப்ரோக்ராமோட ரூல்ஸ் ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே. இந்த போட்டியில் 15 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் சொல்ல சொல்ல 1 கோடியை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. முதல் கேள்விக்கான பரிசு 1000 ரூபாய். படிப்படியாக ஏறி 15ஆம் கேள்விக்கு 1 கோடி ரூபாய். நல்ல விளையாடுனா வெறுங்கையோடு போக வேண்டாம், நீங்கள் உறுதி பண்ணணும்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது. 5வது கேள்விக்கு 10000 ரூபாய், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாய் உங்களோட தான் இருக்கும். இது பேங்க்கில் லாக்கரில் போடுற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இது உங்கள் பணம், உறுதி பணம். ஓகே, நீங்கள் சொல்லும் பதிலில் சந்தேகம் இருந்தால் பதில் தெரியலனாலும் சரி உங்களுக்கு உதவி செய்ய 3 வழிகாட்டிகள் இருக்காங்க. 3 G's, 3 guides நம்ம அதை சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை 1 தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 3 guides நீங்கள் 1 தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆடியன்ஸ் போல் முதல்ல இருக்கிறது வந்து மக்கள் தீர்ப்பு. நம்ம கூட இருக்கிற ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து அவங்களோட ஓட்டிங் பேர் எடுத்துகிட்டு உங்களுக்கு பதில் தெரியலைன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரமாதமாக ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அடுத்தது வந்து ஃபோன் அ ஃப்ரெண்ட். ஹலோ நண்பான்னு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு டியர் அண்ட் நியராக இருக்கிற ஒருத்தரை ஃபோன் பண்ணி நீங்கள் உதவி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து 50-50. 4 ஆப்ஷன்ஸில் வந்து மிஸ்டர் ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை வந்து நீக்கிடுவார். ஸோ இது 3 guides. இன்னொருத்தர் போட்டியில் நம்ம கூட இருக்கிற ரொம்ப முக்கியமானவர் தான் வந்துட்டார். நம்ம மணி அண்ணன் முதல்ல 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுப்பாரு. அடுத்து வர 6வதுலேருந்து 10வது கேள்விக்கு 45 செகண்ட்ஸ் கொடுப்பாரு. கடைசி 5 கேள்விகள் 11வது கேள்வியிலேருந்து 15வது கேள்விக்கு மணியான ஆடத்தில் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த கட்டத்துலையும் ஜெயிச்ச பணத்தோடு இந்த போட்டி விட்டு விலகலாம். ஆனால் நான் பதிலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்லணும். ஸோ அதில் ஜெயிச்ச பணம் உங்களுடையதாக இருக்கும். கிளியரா? கிளியர் சார். தேவராஜ், இந்த போட்டியோட ஆரம்பம் எல்லா விஷயங்களுக்கும் நல்லதொரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த ஆடியன்ஸோட சேர்ந்து நானும் உங்களை மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். நீங்கள் ஜெயிக்கணும். தேங்க்யூ சார். ஓகேயா? கண்டிப்பாக வந்துடலாம். Let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. தேவராஜ், உங்களுக்கான 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இதோ. பொதுவாக எந்த விலங்குடன் நீங்கள் கர்ஜனையை தொடர்பு படுத்துவீர்கள்? பொதுவாக எந்த விலங்குடன் நீங்கள் கர்ஜனையை தொடர்பு படுத்துவீர்கள்? ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி பூனை, ஆப்ஷன் சி நாய், ஆப்ஷன் டி யானை. ஆப்ஷன் ஏ சிங்கம். குறும்புத்தனமான கேள்விகள்லாம் கேட்பாரு ஜீனியஸ். ஆப்ஷன் ஏ சிங்கம். மிஸ்டர் ஜீனியஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஏ சிங்கம்.
ரைட் ஆன்சர். எப்படி கத்திப்பீங்க? ஓகே, முதல் கேள்வி சரியான பதில் 1000 ரூபாய் உங்களோடது தேவராஜ். ரெண்டாவது கேள்விக்கு போகலாங்களா? 2000 ரூபாய்க்கான இரண்டாவது கேள்வி உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இதோ. இந்த 2012 ஆம் ஆண்டு திரைப்படத்தின் தலைப்பை பூர்த்தி செய்க, டேஷ் சொதப்புவது எப்படி? இந்த 2012 ஆம் ஆண்டு திரைப்படத்தின் தலைப்பை பூர்த்தி செய்க, டேஷ் சொதப்புவது எப்படி? ஆப்ஷன் ஏ வேலையில், ஆப்ஷன் பி விளையாட்டில், ஆப்ஷன் சி காதலில், ஆப்ஷன் டி படிப்பில். வேலையில், விளையாட்டில், காதலில், படிப்பில். லைஃப் லைன் மணினா நிப்பாட்டுங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஓகே, லைஃப் லைன்ல எந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் போல், ஃபோன் அ ஃப்ரெண்ட், 50-50. ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் போல். எஸ் ஆடியன்ஸ். வோட் பேட் எடுத்துக்கங்க. தேவராஜ் உங்களோட பதில எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்கான கேள்வி இது. இந்த 2012 ஆம் ஆண்டு திரைப்படத்தின் தலைப்பை பூர்த்தி செய்க, டேஷ் சுதப்புவது எப்படி? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ வேலையில், ஆப்ஷன் பி விளையாட்டில், ஆப்ஷன் சி காதலில், ஆப்ஷன் டி படிப்பில். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ப்ளீஸ் ஓட். ஓகே ஆடியன்ஸ், ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதை சொல்ல போறீங்க? 87% கொடுத்துருக்காங்க. சி fix C, Mr. Genius. நல்ல வேலை ஆடியன்ஸ் போல் போனீங்க, இல்லாட்டி போட்டியில் சொதப்பி இருப்பீங்க. காதலில் சரியான பதில். ஆடியன்ஸ்க்கு நீங்க நன்றி சொல்லணும். ஓகே நேயர்களே, என்னோட முதல் ஷோவோட முதல் பிரேக் இது. விளம்பரங்களில் கூட பதில்கள் இருக்கலாம், எங்கேயும் போயிடாதீங்க, நான் அங்கேயே இருப்பேன். கம் பேக் குயிக், டேக் அ ஷார்ட் பிரேக்.